ஹாய் கைஸ், ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணி அதை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது தனி ஃபீலு. அதை தான் நான் இப்போ ரீசண்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரீசண்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து பஸ் பிளாக்ஸு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷரி ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸை ரொம்ப நாள் கழித்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா பஸ் பிளாக்ஸில் நம்ம ஃபஸ்ட் வந்து ஒரு ஆர்டிசி பஸ் கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஓடக்கூடிய ஒரு ட்ராவல்ஸ் பற்றி கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷரி ஏசி ஸ்லீப்பர் பிளாகை வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் எந்த பஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன், எந்த ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா SVT Trans. SVT Trans அப்படிங்கிற ட்ராவல்ஸ் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ரூட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூர், இந்த ரூட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா அந்த பஸ் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 months தான் ஆகுது. அந்த 2 months நியூலி லான்ச் பஸ்ஸஸில் ஹை ரேட்டிங்கில் இருக்காங்க. ஸோ எப்படி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த பஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துறாத ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க. பஸ்ஸும் பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர்ஸ்லாம் செம பக்கவாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை ஒரு நாள் வந்து ட்ராவல் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக யோசித்து வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக வந்து அதில் புக் பண்ணி நான் முன்னாடியே வந்து பேசிட்டேன் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க பார்க்கிங்கே வந்தாச்சு. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க பார்க்கிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி, கோயம்புத்தூரில் சரவணம்பட்டிங்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ அங்கேயே டேரெக்டாக வந்தாச்சு, நம்ம கவர் பண்ண போகிறோம். எனக்கு பின்னாடி தான் பஸ் நின்றுட்டுருக்கு, ஆனால் இந்த செல்ஃபி கேமராலாம் காமிச்சா அது வந்து செட் ஆகாது. நம்ம வந்து ரியர் கேமராவில் சூப்பரான எக்ஸ்டீரியர் ஷாட்ஸை பார்த்துருவோம். ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த பஸ் கிளீனிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆன உடனே அந்த லக்ஸரி ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு என்ன மாதிரி இருக்குன்னு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸில் பார்த்துருவோம். SVT கம்பெனியுடைய ஒர்க் ஷாப் இது. ஆஹா, காமிச்சிட்டேனே, டக்குன்னு எடுத்துடுறேன். இப்படிலாம் சும்மா காட்டக்கூடாதுங்க, பஸ்ஸைனா வந்து அழகாக அப்படியே அந்த எக்ஸ்டீரியர் ஷாட்ஸோடு காட்டணும். அது இப்போ அடுத்து வரப்போகுது. ஸோ பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, செம்ம கிராண்டான ஒரு லுக்கோடு இருக்குல்ல. அந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் க்ரீன் கலராக வச்சுருக்காங்க. என்ன க்ரீன் அப்படின்னு கேட்டேன், ஓனர்கிட்டே கேட்டேன். பட் அவங்க வந்து எந்த பஸ்லையும் இல்லை, நாங்கள் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து காமெடியாக சொன்னார். நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த க்ரீனு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஆலிவ் க்ரீன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். க்ரீன் கலர் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம, சூப்பராக இருக்குல்ல. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஃபீல்டில் புது புது பஸ்ஸஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் கூட யோசிக்கலாம், என்னடா ஒரே ரூட்டு தானடா கோயம்புத்தூர் டு சென்னை, நீ ஆல்ரெடி ட்ராவல்ஸ்லாம் விலாக்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு நினைக்கலாம். பட் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் சூப்பரான குவாலிட்டியில் ஒரு சூப்பரான சர்வீஸோடு கொண்டு வராங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு புது பஸ் வரும்போதும் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குன்னு வந்து விலாகாக வந்து கவர் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி இல்லை, கடந்த ஒரு 2 மாதமாக ஆப்ரேட் ஆகிட்டுருக்கிற நியூ SVT ட்ராவல்ஸ் இந்த ரூட்டில் எப்படி ஓட்டுறாங்கங்கிறத இன்றைக்கி நம்ம ப்ளாகில் பார்க்க போகிறோம். டைம் ஈவினிங் 6:30 ஆச்சு, நல்லாவே பார்த்திங்கன்னா இருட்டிருச்சு. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் இன்டீரியர் ஷாட்ஸ்.
செம்ம பக்காவா இருக்குதுங்க. நான் வெளியில சொன்னேன்ல உண்மையிலேயே உள்ளயும் பாத்தீங்கன்னா கிராண்ட் அண்ட் லக்ஸரியா தான் இருக்கும்னு. லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ், கீழே ஸ்ட்ரிப்பு மேல ஸ்ட்ரிப்பு, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் நைட் லேம்ப் லைட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்கும் போது அப்படியே எல்லாம் கலந்து ஒரு சூப்பர் ஃபீலிங்கா இருக்குது. செம்ம சூப்பரா கொடுத்துருக்காங்க. 36 பர்த் இன்டீரியர்ஸ்க்கு எம்ஜி, டிப்பிக்கல் எம்ஜி வந்து எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிரே கலர் இன்டீரியர்ஸ் கலரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா தலகாணில இருந்து பெட் ஸ்ப்ரெட்ல இருந்து பின்னாடி அந்த பேக் ரெஸ்ட் வரைக்கும் எல்லாமே வந்து கிரே கலர் கோடிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஜேர்னியில் புக் பண்ணியிருக்கிறது ஒரு டபுள் பர்த் லோவர் ஸ்லீப்பர் புக் பண்ணியிருக்கோம். வண்டி கிளம்பிருட்டோம். இங்கே சரவணப்பட்டியிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா போர்டிங் பாயிண்ட்ஸை கவர் பண்ணிட்டு தான் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எக்ஸிட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம உள்ளே வந்துட்டு சரவணப்பட்டியிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் உள்ளே வந்து பர்த்தில் என்னென்ன அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எஸ்விடியிலேருந்துன்னு பார்ப்போம். ஒரு புது பஸ்ஸு, ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் ஏதாச்சும் புதுசாக ப்ரொவைட் பண்ணுறாங்களா அதெல்லாம் கூட நோட் பண்ணி பார்ப்போம். பாரத் பென்ஸுடைய BS6 டைப் சேசிஸ் டேஷ்போர்டு பார்த்துருவோங்க. செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு லக்ஸரி கார் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்லாம் பாருங்களேன், ஸ்டீரிங்லேயே நிறையா கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியர் சென்சார் கேமரா எல்லாமே வந்து செம்ம அட்வான்ஸ்டாக இருக்குது. இந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஆக்சிலில் பார்க்குற மாதிரிங்க, மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் பவுன்சியாக இருக்கும், பார்க்கறதுக்கே செமையாக இருக்குங்க. உட்காந்து டிரைவ் பண்ணும் போல ஃபீல் தோணுது. நம்மளால் வந்து அதை வந்து டக்குன்னு உட்காந்து டிரைவ் பண்ண தான் முடியல, பட் இந்த சீட்டில் தாராளமாக உட்காரலாம். டிரைவர் என்ன பர்மிஷன் கேட்டு உட்காந்தாச்சு. ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நம்மளும் ஏதாச்சும் ஒரு வண்டியில் ஓட்டிடலாம். நம்ம பார்க்கிங்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 8:00 ஆகுது. இங்கேருந்து டிபார்ட் ஆகி எல்லா போர்டிங் பாயிண்ட்ஸும் கவர் பண்ணணும். ஸோ எஸ்விடி டிராவல்ஸோடைய ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் தாங்க. காலேஜ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 8:20 டைம் ஆக்சுவலி. இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாகவே வந்திருக்கோம், கிளம்ப வேண்டியதான், போர்டிங் முடிஞ்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்து. அப்படியே அவுட் லுக்காக பாருங்களேன், ஒரு கோசியான இன்டீரியர்ஸோடு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நல்லா கம்ஃபர்டபுளாக கோசியாக ஒரு பெட்டு நமக்கு தூங்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குல்ல. அப்படியே போய் அங்கே உட்காந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய லைட்டிங்ஸ் தான். இங்கே சைடாக இருக்கட்டும் இல்லை இந்த சைடாக இருக்கட்டும், சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ். அதனால தான் அந்த கோல்டன் கலர் லுக்கே கிடைக்குது. சைடில் நமக்கு ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிரைவரான கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ பேசஞ்சர்ஸ் எல்லாம் போர்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோடனே இந்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் பர்த்தில் இருக்கக்கூடிய அமெனிட்டிஸ் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். பெட் ஸ்ப்ரெட்டு அவங்க பிராண்டிங் போட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலர் கலர் கோடிங்கோட ஒரு பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க. ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு, ஸோ கண்டிப்பாக பிளாங்கெட் தேவை. நல்லா திக்கான பிளாங்கெட்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பில்லோ கொடுத்துட்டாங்கங்க. எம்ஜி டைப் அட்டாச்சு பில்லோ இருக்குது தான், அது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும் எம்ஜியில் கொடுக்குறதே, பட் அதையும் தாண்டி சின்னதாக ஒரு குட்டி பில்லோ கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ளஃபியான பில்லோவே கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பேக் ரெஸ்ட்டு, மிடில் அப்படியே எம்ஜி பிராண்டிங் போட்டு கிரே கலர், லைட் கிரே ப்ளஸ் ஒரு டார்க் கிரே கலரில் பேக் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே அப்படியே மொபைல் ஹோல்டர்ஸ் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ப்ளக் டைப்பும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப்பும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. அண்ட் ரீடிங் லைட்ஸும் ப்ராப்பராகவே ஒர்க் ஆச்சு. ஆன் பண்ணி பார்ப்போமா? எஸ் சூப்பராகவே ஒர்க் பண்ணிச்சு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட்ஸ், ரொட்டேட்டபிள் ஏசி இவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாகவே டபுள் பர்த் அப்படிங்கிறனால தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபெசிலிட்டி வந்து, சப்போஸ் இப்போ வந்து இந்த டபுள் பர்த் ஒன்றா புக் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் செப்பரேட் செப்பரேட்டாக புக் ஆக வேண்டிய நிலமை வந்துருச்சுன்னா நடுவில் நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கே இருக்கும், கால் வரைக்குமே அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டரும் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு அட்ஜஸ்டபிள் ஏசி இவெண்ட்டும் இருக்கும்.
இன்னொரு ஹைலைட்டான விஷயம், பேசஞ்சர்ஸ்க்கு எஸ்விடி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எங்கே அந்த கிட்டு, ஒரு சின்ன வெல்கம் கிட் மாதிரி கொடுக்குறாங்க. இதோ நிறைய கேமராவில் காட்டுறேன். வாட்டர் பாட்டில், இது வந்து நம்ம நிறைய ட்ராவல்ஸ்லேயே பார்த்துருக்கோம், யூஸ்வலாக கொடுக்கறது தான். இவங்களும் பார்த்திங்கன்னா அதை ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. 300 ml வாட்டர் பாட்டில், அவங்களோட பிராண்டிங் லேபிள் போட்டது. நான் சொன்ன கிட்டு இது தான். இது எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க இனிஷியலாக, ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க போல். என்னன்னு பார்த்துடலாம். ஏதோ கீ செயின் மாதிரிலாம் இருக்குது. ஆ, இது வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு. இங்கே ஏதோ போட்டிருக்கு, 10% ஆஃபர். அவங்களோட வெப்சைட்லேயே புக் பண்ணிங்கன்னா 10% ஆஃபரு. ஒரு வெட் வைப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது பாருங்களேன், அவங்க பிராண்டிங் போட்ட ஒரு கீ செயின், ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்னு போட்டு இந்த பக்கம் எஸ்விடின்னு போட்டு ஒரு கீ செயின்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சூப்பரில், பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான வெல்கம் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்ட் டாட்டா. செம்ம நைஸுங்க. அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஸ் அ பேசஞ்சர் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாகவே தோணுது. அண்ட் இன்டீரியர்ஸ்லாம் செம்ம பக்காவே இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் நான் வந்து ஃபுல் பாயிண்ட்ஸ் தருவேன், சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. கேபின் ரைட் பண்ணணும், க்ரூலாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும், டைமிங், முக்கியமாக டைமிங் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், ரெஸ்ட் அதெல்லாம் கூட முக்கியம், ரெஸ்ட் ஆஃப்லாம் எப்படி நிறுத்துறாங்கன்னு பார்க்கணும். எல்லாமே வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இந்த பர்த்தில் வந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். BS6 பாரத் பென்ஸ் ஸ்டேசிஸில் சஸ்பென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதை நாளை காலையில் நான் வந்து அவுட்ரு கொடுப்பேன்ல, அப்போ வந்து நான் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு கம்ஃபர்ட் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கேபின் ரைட் போயிடலாம். பட் கேபின் ரைட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஃபேர் பற்றி நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது ஃப்ரைடே நைட் கோயம்புத்தூர் டு சென்னை ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே நைட் வந்து ஒரு ட்ரை, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வர்றது தான் ஃப்ரைடே வந்து ஒரு பீக்கான ஒரு நாள். இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது ஒரு ட்ரையான டே தான். ஸோ இந்த டைமில் இவங்க வச்சுருக்கிற ஃபேர் சிங்கிள் பர்த்துக்கு ஒரு ஃபேர், டபுள் பர்த்துக்கு ஒரு ஃபேர் வச்சுருக்காங்க. டபுள் பர்த்துக்கு வந்து 800 rupees பர் பர்த் சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் சிங்கிள் பர்த்தாக நம்ம புக் பண்ணோம்னா 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, ஃபுல் ஸ்டெச் கோயம்புத்தூர் டு சென்னை சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து வீக்கெண்டில் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கண்டிப்பாக மாறும். ஆம்னி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேரிங் அப்படி தான் மாறும். அப்படியே ஃப்ரெண்ட்டுக்கு போய் நம்ம கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம், வாங்க. ஸோ நம்ம போர்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயாச்சு. கர்மத்தம்பட்டி டோல், அதாவது கனியூர் டோல்கேட் தாண்டிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 950 ஆகுது. இந்த டோல்கேட் வரதுக்கு முன்னாடி நிறைய பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து யூஸ்வலாக வந்து விஜயமங்கலம் டோல்கேட்டில் தான் நிறுத்துவாங்களாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இங்கேயே நிறுத்திட்டாங்க. கர்மத்தம்பட்டி டோல்கேட் கிட்டே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ஸோ அங்கேயே நிறுத்திட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரூட்டில், கோயம்புத்தூர் டு சேலம் நம்ம வந்து கேபின் ரைட் பண்ண போகிறோம். சேலம் வரைக்கும் பண்ணோன்னா தெரியல, எப்போ தூக்கம் வருதோ அது வரைக்கும் கேபின் ரைட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். BS6 பாரத் பென்ஸில் ஃப்ரண்ட்டில் உட்காந்து கேபின் ரைடை கேப்சர் பண்ணி சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண போகிறோம். கருமத்தம்பட்டி டோல்கேட் கிட்டே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ஸ் நல்லா நீட்டாகவே இருக்குங்க. என்ன தான் டோல்கேட் ரெஸ்ட் ரூமாக இருக்குது, கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. அப்படியே ஒரு டீ பிரேக் மாதிரியும் டிரைவர் அண்ணாலாம் எடுத்துக்கிட்டாங்க. கண்டினியூ பண்ணி போகலாம், வாங்க. BS6 நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா 80 lock, அது இந்த பாரத் பென்ஸ்க்கும் பொருந்தும். 80 தான் மேக்ஸிமம் ஸ்பீட் இந்த பஸ் போகக்கூடியது.
கேபின் ரைடை முடிச்சுட்டு தூங்க வேண்டிய நேரம். கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வரைக்கும் கேபின் ரைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கருமத்தம்பட்டி டோல்கேட்ல ஆரம்பிச்சது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். சேலம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் இல்லை, இன்னைக்கு பிக்கப் இல்லை, யாருமே வந்து இது கொடுக்கல, புக்கிங் கொடுக்கல இங்கேருந்து. ஸோ நம்ம அப்படியே வந்து அவுட்டர்லேயே போய் நம்ம சென்னை ரோடு உளுந்தூர்பேட்டை ரோடு ஜாயின் பண்ணிடுவோம். மார்னிங் கண்டிப்பாக வந்து உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப்பில் வந்து முழிக்க ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக முழிச்சிருவேன் தான் நினைக்கிறேன், அது பற்றி தெரியல, பட் முடிச்சா கண்டிப்பாக வந்து கவர் பண்ணிடலாம் என்ன ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்துறாங்கன்னு. கொஞ்சம் கேபின் ரைடு கூட பண்ணலாம், உளுந்தூர்பேட்டை தாண்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது பார்க்கலாம், அது நாளைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு அங்கே போகிறோம், எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம், என்ன மாதிரி ரெஸ்ட் ஸ்டாப்புங்கிறத நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். இப்போதைக்கு தூக்கம் தான், குட் நைட். த யூஷுவல் உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப்புங்க. ஏர்லி மார்னிங்கில் இன்னும் அந்த கடை கூட அப்படியே மாறவே இல்லை. மோஸ்ட் ஆம்னி பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸ்லாம் நிறுத்துகிற ஒரு இடத்துல தான் எஸ்விடியும் நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நீட்டான ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் தான். நிறைய வாட்டி ஆம்னி பஸ்ஸஸில் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த ரைடை பற்றி பார்ப்போம். நேற்று நான் சொல்லவே இல்லை, அதுக்கு முன்னாடியே தூங்க போயிட்டேன். செம்ம சூப்பரான ஒரு டிரைவிங்க, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும். க்ரூ வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஃபஸ்ட்டு, அண்ட் டிரைவிங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. 80 ஸ்பீடு தான், 80க்கு மேலெலாம் போக மாட்டாங்க, பட் அதை மெயின்டைன் பண்ணி அந்த 80-ஏவே மெயின்டைன் பண்ணி செம்ம சூப்பராக டிரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. 220க்கெலாம் நம்ம வந்து உளுந்தூர்பேட்டை ரீச் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு கரெக்டான டைமில் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். மார்னிங் பார்க்கலாம் என்ன டைமிங்கில் நம்ம கிளாம்பாக்கம் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் கிளாம்பாக்கம் வரைக்கும் தான் பஸ்ஸு போதா இல்லை அதை தாண்டி போகுதா என்ன நிலைமை, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அங்கே வந்து ஒரு ஆம்னி பஸ் பிளாக் பண்ணுறோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மார்னிங் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீ அடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேபின் ரைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உளுந்தூர்பேட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்கும் அப்படின்னு, ஒரு சின்ன கேபின் ரைட் பண்ணிட்டு அப்புறம் தூங்க போகலான்னு இருக்கேன். அண்ட் யூஸ்வலாக நம்ம இங்கே வந்ததை வச்சு சொல்கிறேன், இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 hours ஆகும் நமக்கு. அண்ட் பெட் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு எந்திரிச்சு வர மனசே இல்லை, இன்னும் நல்லா தூங்கலாம் தான் தோணுச்சு. ஆனால் உளுந்தூர்பேட்டை ஸ்டாப் வந்து மிஸ் பண்ண விரும்பலை, அண்ட் ஒரு சின்ன குட்டி கேபின் ரைடும் வந்து மிஸ் பண்ண விரும்பலை, ஏர்லி மார்னிங் கேபின் ரைட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதை மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் கேபின் ரைட் பண்ணிட்டு திரும்ப போய் நம்ம அங்கே தூங்க தான் போகிறோம். மார்னிங் எல்லாம் பார்க்கறத தான் கண்டினியூ பண்ண போகிறேன். எஸ்விடி ட்ரான்ஸ் அவங்க பேசஞ்சர்ஸ்க்கு இன்னொரு ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னை வந்து சென்னையில் ஏதாச்சும் பிளேஸை விசிட் பண்ணணுன்னா ஒரு நாமினல் ரேட்டில் டாக்ஸி அண்ட் கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. நீங்கள் சென்னையை சுற்றி இருக்கிற பிளேசஸை டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி விசிட் பண்ணுனாலும் 1-day பேக்கேஜாக ஒரு நாமினல் ஃபேரில் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. கோயம்புத்தூரில் நீங்கள் ஏறும்போது டிரைவர்கிட்ட சொன்னால் போதும், நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, உங்களுடைய ட்ராப்பிங் பாயிண்ட்டுக்கே கேப் வந்துடும். குட் மார்னிங் கைஸ்,
சென்னை ரீச் பண்ணியாச்சு, ஆன் டைம்லயே ரீச் பண்ணியிருக்கோம். அது என்னடா கிளாம்பாக்கம் லாஸ்ட் இல்லையா, அதை தாண்டி நீ பெருங்குளத்தூர் சென்னை பைபாஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைப்பீங்க. ஸோ ஆம்னி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கிளாம்பாக்கம் நீங்க டிராப் பண்ணிக்கலாம், அதையும் தாண்டி நீங்க சென்னை பைபாஸ் யூஸ் பண்ணி கோயம்பேடு வரைக்கும் போகலாம். நீங்க சிட்டிக்குள்ள போக கூடாது, தாம்பரம் வழியா போய் அசோக் பில்லர் வடபழனிலாம் டிராப் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்கூடாது. நீங்க அதுக்கு பதிலாக பைபாஸ், போரூர் பைபாஸ் இருக்கு நம்ம சென்னை பைபாஸ், அந்த வழியா போய் போரூர் டோல்கேட் வழியா நம்ம மதுரை வாயில் கனெக்ட் பண்ணி அப்படியே கோயம்பேடு போயிடலாம். நீங்க அப்படி டிராப் பண்ணிக்கலாம், பேசஞ்சர்ஸை பிக்அப் தான் பண்ணக்கூடாது, பட் நீங்க டிராப் பண்ணிக்கலாம். எஸ்சிடிசிக்கு தான் கிளாம்பாக்கம், எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசிக்கு தான் கிளாம்பாக்கம் லாஸ்ட் ஸ்டாப்பா இருக்கு. பட் ஆம்னி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆம்னி பஸ்ஸஸ் இப்போ கோயம்பேடு வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஃபெஸ்டிவல் டைமில் மேபி அது மாறலாம், ஃபெஸ்டிவல் டைம்லேயோ இல்லை அதிக லீவ் நாள் இருக்கிற டைம்லேயோ அவங்க வந்து ஆம்னி பஸ்ஸஸே கிளாம்பாக்கமோட ஸ்டாப் பண்ணக்கூட சொல்லலாம். பட் இப்போதைக்கு நார்மல் டேஸில் கோயம்பேடு வரைக்கும் ட்ராப் பண்ணுறாங்க. டைமிங் வந்து வெப்சைட்ல செக் பண்ணும்போது 6:30 அப்படின்னு போட்டுருந்துச்சா டிராப் டைம். ஸோ 6:30 கிளாம்பாக்கம் தான் டிராப் டைம் போல அப்படின்னு நினைச்சேன். பட் 6:30 கோயம்பேடு டிராப் டைமே 6:30 தான், 6:35. பட் அதுக்கு முன்னாடியே ஏர்லியாக தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ காந்திபுரம் டு கோயம்பேடு ஓவரால் இவங்க எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 9 hours எடுத்துக்கிறாங்க. 80 lakh ஸ்பீட் லிமிட்ல அந்த 9 hoursங்கிறது கரெக்டான டைம். அவ்வளவுதாங்க, நம்ம கோயம்பேடுக்கே வந்தாச்சு. நான் கூட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கிளாம்பாக்கத்துல இறங்கினா எப்படா போறது வீட்டுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதையும் கவர் பண்ணலாம்னு நினைச்சேன், கிளாம்பாக்கத்துல இருந்து எப்படி வந்து சிட்டிக்குள்ள வரதுன்னு. பட் இவங்க பார்த்தீங்கன்னா எஸ்விடி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளை கோயம்பேடுலேயே ட்ராப் பண்ணிட்டாங்க. ரோஹினி தேட்டர் பக்கத்தில் கோயம்பேடு மெட்ரோ இருக்குல்ல, கன்வீனியண்ட்டாக மெட்ரோக்கிட்டே ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ டைமிங் 6:00. ஆக்சுவலி இங்கே வர வேண்டியது 6:35, ஆனால் 6:00 வந்தாச்சு. நான் தான் சொன்னேன்ல, டிரைவிங் வந்து பக்காவாக இருந்துச்சு எஸ்விடி சைட்லேருந்து. க்ரூ ரெண்டு பேருமே சரி சூப்பராக வந்து டிரைவ் பண்ணி நம்மளை ஏர்லியாகவே கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டாங்க. செம்ம ஃப்ரெண்ட்லியான க்ரூஸு, கம்ஃபர்ட்டுங்க, செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. பாரத் பெஞ்ச் அப்படிங்கிற போது கண்டிப்பாக வந்து சஸ்பென்ஷன்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி அதை ஃபீல் பண்ணேன், சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல சர்வீஸ் இந்த கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டில் எஸ்விடி ட்ரான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் தாராளமாக சென்னை டு கோயம்புத்தூர் ஆர் கோயம்புத்தூர் டு சென்னை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான சர்வீஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, அந்த நான் டாக்ஸி சர்வீஸ் பற்றி சொல்லியிருந்தால அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாம்பாக்கம் மட்டும் இல்லை, நீங்கள் சென்னையில் எங்கே ட்ராப் ஆகிறதா இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து டாக்ஸி சர்வீஸ் ரெடி பண்ணி தருவாங்க, கேப் சர்வீஸ் ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எஸ்வி ட்ரான்ஸோடைய ட்ராவல் ரிவ்யூ. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலோட சூப்பர் வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா.